நமது பொதிகையில் காமராஜ் பிறந்தநாளை முன்னிட்டு பெருந்துறையில் நடைபெற்ற சிறப்பு பட்டிமன்றம். ஐயா, சுடுகாட்டுக்கு பாதை இல்லை, தயவு செய்து ஐயா ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், நான் நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வழிதேடி கொண்டிருக்கின்றேன், நீங்கள் போவதற்கு வழிதேடுகிறீர்களே என்று கேட்டார். கடைசி வரை வாடகை வீட்டிலே ஒரு தலைவர் இருந்தார் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் என்பதனை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கார குழந்தைகள் வந்து அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி உடைகள் அணிஞ்சிட்டு வந்தாங்க. பாகுபாடு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பள்ளி சீருடைகள் வந்து கொண்டு வந்தாரு. நடுவர் முனைவர் இளச எஸ் சுந்தரம், எந்த சமுதாயத்தாரை ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு அறநிலையத்துறை அமைச்சராக யாரை நியமித்தார் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பரமேஸ்வரன் என்பவரை அறநிலையத்துறையை அமைக்கிறார். இவர் கட்டின அணைகள்ல எத்தனை தெரியுமாங்க? கீழ்பவானி, மணிமுத்தாறு, காவிரி டெல்டா, ஆரணி ஆறு, வைகை அணை, அமராவதி அணை, ஆழி அரணி சொல்லிக்கிட்டே போலாம். 15/7/2015 புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு தன் உழைப்பை பெருக்கிக் கொண்டு ஊர்களைப்பை போக்கியவர், சத்தியமென்றும் காத்ததனால் சரித்திரம் எழுதச் செய்தவர், சோதனை சுழல்களை சரிக்கட்டி சாதனை தென்றலாய் மாற்றியவர். ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகள் அனைத்தும் அவரவர் தாய்மொழியிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியவர் நம்முடைய காமராசர் தான். 15/7/2015 புதன்கிழமை மாலை 4:30 மணிக்கு காமராசர் பிறந்தநாள் சிறப்பு பட்டிமன்றம்.